தற்போதைய ஆன்மீக செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவர்கள் தற்போது ஆஜராகி இன்று தங்களது தரப்பு சாட்சியங்களை பதிவு செய்து வந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பல்லோவின் மருத்துவர் பாபு மனோகர் ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் சாரதா. சாரதா, விவரங்களை பதிவு செய்யலாம். மருத்துவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன? ஆறுமுகசாமி ஆணையம் 2 ஆண்டுகள் கால இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அப்பல்லோ மருத்துவர்கள் ஆணையத்தின் முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்கள். சசிகலா தரப்பில் ராஜா செந்தூர பாண்டியன் அவர்கள் குறுக்கு விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் போது அப்பல்லோ மருத்துவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது அப்பல்லோ தரப்பில் ஆஜராகி இருந்த மருத்துவர் பாபு மனோகரன் சில விவரங்களை தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதல்வராக பதவியேற்பதற்கு முந்தைய நாள் அவருக்கு உடல்நிலை குன்றியிருந்ததாக ஆணையத்தில் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு தலை சுற்றல் மயக்கம் இருந்ததாகவும் பக்கத்தில் ஒருவருடன் துணை இல்லாமல் தன்னால் நடக்க முடியாத சூழல் அவருக்கு இருந்ததாகவும் அப்பல்லோ மருத்துவர் பாபு மனோகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவர் சிவக்குமார் அழைத்ததன் பேரில் போயஸ் தோட்டத்துக்கு பதவியேற்புக்கு முந்தைய நாள் அவர் சென்று ஜெயலலிதாவை பார்த்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து கண்டறிந்த பிறகு அவருக்கு சில மருந்துகளை பரிந்துரைத்து அதனோடு சில உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளவும் பரிந்துரைத்ததாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அவருக்கு ஓய்வு தேவைப்படும் என்ற காரணத்தினால் சிறுதாவூர் அல்லது ஊட்டி சென்று சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்ததாக மருத்துவர் பாபு மனோகரன் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் வேலை தனக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் 16 மணி நேரம் வேலை இருப்பதன் காரணமாக ஓய்வெடுக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் ஜெயலலிதா தெரிவித்ததாக மருத்துவர் பாபு மனோகரன் ஆறுமுகசாமி ஆணையத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய விசாரணையும் தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வரும் இந்த விசாரணையானது எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவர்களுடைய பங்கேற்புடன் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மற்ற மருத்துவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு ஆஜராகி தங்களுடைய விளக்கங்களை குறுக்கு விசாரணையில் பதிவு செய்து வருகிறார்கள். சாரதா, இப்போ அப்பல்லோ மருத்துவர்களை தொடர்ந்து வேறு யார் யாரிடம் ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய விசாரணையை இன்னும் நடத்த வேண்டியிருக்கிறது? எவ்வளவு விரைவாக ஆணையம் அறிக்கை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அப்பல்லோ தரப்பில் கேட்டுக்கொண்ட மனுவானது தாங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து முழுவதுமாக புரிந்து கொள்ள எதிர்த்தரப்பில் அதாவது ஆணையம் தரப்பில் மருத்துவர்கள் இது துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதன் காரணமாக தான் 2 ஆண்டுகள் ஆணையமானது ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தடைப்பட்டிருந்தது. அந்த தடை நீங்கி உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மீண்டும் இன்று விசாரணை ஆணையம் தொடங்கியிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். முதல் கட்டமாக இந்த விசாரணை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு அப்பல்லோ மருத்துவர்களை விசாரிப்பதற்காக தான் சம்மன்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 11 மருத்துவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டு இன்று முதல் நாள் 4 மருத்துவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். மற்ற மருத்துவர்கள் நாளை ஆஜராகவிருக்கிறார்கள். எனவே விசாரணை முடிந்து தற்போது குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே விரைவில் குறுக்கு விசாரணையும் முடிந்து இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நனி சாரதா, விரிவான விவரங்களுக்கு.